ரைட் காயத்ரி, இப்போ ஒரு கல்வி வந்து கல்வி மட்டும் இல்லை, மாநில உரிமை சார்ந்து பல விஷயங்கள் அணுக வேண்டியிருக்கு. அது வெறும் இப்போ இருக்கிற மத்திய அரசு, ஏன்னா அவரே முதலமைச்சராக இருந்தபோது மாநிலங்களுக்கான உரிமை பற்றி பேசியிருக்கிறாருன்னா இப்போ ஏன் அதை கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார். ஆக்சுவலா இவங்களுடைய நிலைப்பாடே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால தான் நான் எதுல மாறுதுன்னு சொல்றேன். இவர் ஒரு கல்வியாளர் என்று சொல்லிக்கொள்கிற நான் அவருக்கு ப்ரூவ் பண்ற இடத்துல நான் இல்ல. 25 வருஷமா நான் எஜுகேஷன், சரி ஓகே அது ஓகே, நம்ம அதுல ஒன்னும் டிஸ்கஸ் இல்ல. டிபேட்ல ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு ஒரு பெண்மணியை பார்த்து நீ மடமைன்னு பேசக்கூடிய அளவிற்கு இங்க இருக்குது அப்படின்னா அதற்கு நான் வந்து எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அதுதான் நம்ம வந்து தவறுன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து வாங்க. நம்ம அதை என்கரேஜ் பண்ணாரு. நீட்டை பத்தி பேசும்போது இவர் கொண்டு வந்தது அவங்க பீரியட்லன்றத மறந்துடுறாங்க. அதுதான் நமக்கு இங்க பிரச்சனையா இருக்குது. அதுலதான் அவர் என்ன குறிப்பிட்டார், முதல் சுற்றுலயே முதலமைச்சராக அது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. அதுல இருந்து சொல்றாரு நீட் தேர்வு இங்க தமிழ்நாட்டுல எப்ப வந்துச்சுங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஆமா சார், அது இந்தியா முழுக்க வரும்பொழுது ஒரு வருஷம் நமக்கு எக்ஸம்ஷன் கொடுத்து 2017 வந்தது. இன்னி வரைக்கும் அதற்கு அவர்கள் ஒரே கையெழுத்தில் மாற்ற முடியும்னு சொன்னவங்க இன்னைக்கு எல்லாரும் போராட வேண்டும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இன்னைக்கு பக்கத்துல உள்ள எல்லா மாநிலங்களையும் அவர் மத்த எல்லாத்துக்கும் எல்லா மாநிலம்னு சொல்றாருயா, இப்ப நான் உங்களுக்கு எல்லா மாநிலம் சொல்றேன். தமிழகத்தை பத்தோ ஏதாவது இவங்க திராவிட மாடல்னு சொல்றதுனால நான் சொல்றேன் சார். எனக்கு வந்து கேரளாவும் நான் வந்து திராவிடத்தோட படிச்சிருக்கிறேன், ஆந்திராவையும் படிச்சிருக்கிறேன், கர்நாடகாவையும் படிச்சிருக்கிறேன். இவை எல்லாவற்றிலுமே இன்னைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. நான் வந்து கியூட் எக்ஸாமை பத்தி பேசல, இன்ஜினியரிங்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. மற்ற மாநிலங்கள் நீட்டுக்கு இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருப்பதோட காரணங்கள் வேற, இவர்களுடைய காரணம் வேற. இந்த நாங்க எல்லாத்துக்கும் சொல்றோம் சொல்றாங்க இல்லையா, இந்த இருமொழி கொள்கையில இவர் வந்து மாநிலத்தில மாநில கல்விக் கொள்கை பத்தி எதுவுமே வரல, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்னி வரைக்கும் பொய்யா இல்லையான்னு தெரியாதுங்கிறார். அவர் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா வரவில்லை அப்படிங்கிறார். நான் அதுல ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் என்ன இருக்கு அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் வரை தமிழ் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில கண்டிப்பாக அவரவர்கள் தாய்மொழியில அவரவர்களுடைய மாநிலத்துல கற்கணும்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் உடைய ட்ரீம் ஆக ராஜீவ்காந்தி கொண்டு வந்த நவோதயாவை இவர்கள் இன்னைக்கு தமிழ்ல தானே இங்க சொல்லிக் கொடுக்க போறோம், கொண்டு வருவதற்கு இவர்கள் தயாரா? ஒரு கல்வியாளரா எனக்கு சந்தோஷம் பேசுறேன்.